வீடுகளை கடந்து ஆசிரியரா, மருத்துவரா, வழக்கறிஞரா நம்ம கண் முன்னாடி வர்ற பெண்களுக்கு நம்ம நினைக்க மறந்த ஒரு முகம் இருக்கு. அதுதான் அவங்களோட அரசியல் முகம். இந்த மறதி கூட சமூகம் பெண்கள் மேல வைக்கிற ஒரு விதமான ஒடுக்குமுறை தான். இன்றைய காலங்களே இப்படி இருக்கும்போது, 100 ஆண்டுக்கு முன்னாடி சனாதனம் உச்சியில இருந்தப்போ பெண்கள் சந்திச்ச சமூக அழுத்தங்களுக்கு எதிரான அறச்சீற்றம்ங்கிறது அவ்வளோ எளிதா இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. பெண் விடுதலை தான் மண் விடுதலைங்கிறது பெண்களுக்கு மட்டும் எப்படி தெரியாம போகும்? சில பெண்கள் ஆதிக்க சக்திகளை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்தி வெற்றியும் பெற்றாங்க. வரலாற்றில் புதைக்கப்பட்ட இவங்களோட பேரை மீட்டெடுக்க உடைத்து பேசுவோம் பெண்களின் அரசியலை, அரசியல் செய்த பெண்களை. இது வந்து ஒரு ஒரு பெண்ணுடைய ஒரு சமூக பயணம். இப்போதெல்லாம் சமூக நீதிக்காக ஒரு பெண்ணோட குரல் ஓங்கி ஒலிக்குதோ, அன்னைக்கெல்லாம் நம் நினைவில் வரவேண்டிய பெயர் ராமாமிர்தம். அரசியல் களத்தில் அந்த காலத்திலேயே கிராப் வெட்டிய தலையோடு இருந்தவர். அம்மையாருங்கிற பட்டம் இல்லாம அவங்கள யாருமே சொல்ல மாட்டாங்க. சனாதனவாதிகளின் எதிர்ப்பை வந்து அதிகமாக பெற்றவர். அந்த தேவதாசி முறை நிறுவனமாகத்தானே இருந்திருக்கிறது. அதை மாற்றி அமைப்பதற்கு ஒரு ராமாமிர்த தம்மையார் அவர்கள் கிடைத்தார்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெண் தலைவராக அவங்க வந்து இருந்திருக்காங்க. பெண் விடுதலை வரலாற்றின் தவிர்க்க முடியாத பெயர் ராமாமிர்தம். அரசியல் களத்தில் அந்த காலத்திலேயே கிராப் வெட்டிய தலையோடு இருந்தவர். தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் என்ற நாவலை எழுதியவர். பெரியாருக்கு துணையாய் இருந்தவர், கலைஞருக்கு வழிகாட்டியாய் இருந்தவர். அவர்தான் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். பெண் விடுதலையை பத்தி பேசும்போது எவ்வளோ பேசினாலும் ஒரு பேரை குறிப்பிடாட்டி அது முழுமையாகாது. வறுமையான சூழ்நிலையில வளர்ந்திருந்தாலும், தானே தேவதாசி குளத்துல பிறந்திருந்தாலும், தன்னையும் இந்த சமூகத்தையும் மீட்டெடுத்த போராளி ராமாமிர்தம். இவங்க திராவிட கட்சிகள் இயக்கங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியே சுயமரியாதை வாழ்க்கைய ஏத்துக்கிட்டாங்க. காந்தியோடையும் பெரியாரோடையும் சமதளத்துல நின்று செயல்பட்டதோட மட்டும் அல்லாம, காங்கிரஸ், திமுக, திராவிடர் கழகம்னு தன்னை காலத்தின் தேவைக்கேற்ப எல்லா இயக்கங்கள்லையும் இணைச்சிட்டு செயல்பட்டாங்க. பெண்கள் வெளியவே வராத காலத்திலையும் தீகா மேடைகள்லையும் காங்கிரஸ் மேடைகள்லையும் மேடை ஏறி பேசிய புரட்சி பெண் ராமாமிர்தம். எப்போதெல்லாம் சமூக நீதிக்காக ஒரு பெண்ணோட குரல் ஓங்கி ஒலிக்குதோ, அன்னைக்கெல்லாம் நம் நினைவில் வரவேண்டிய பெயர் ராமாமிர்தம். மூவலூர் ராமாமிர்த தம்மையார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புரட்சிகரமான திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த பெண்மணி ஆவார். 85 ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சனாதனத்தை எதிர்த்து மேடையில் பேசியவர். சனாதனவாதிகளின் எதிர்ப்பை வந்து அதிகமாக பெற்றவர். அவங்க வெறும் ராமாமிர்தம், ஊர் மூவாலூர் அப்படி சொல்லலாம். ஆனால் இந்த அம்மையாருங்கிற பட்டம் இல்லாமல் அவங்கள யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க மேலே சமகாலத்து தலைவர்களுக்கு அவ்வளவு மரியாதை இருந்திருக்கு. அவருடைய பொதுப்பணி என்பது இந்திய விடுதலை இயக்கமான காங்கிரஸிலும், நீதி கட்சியிலும், சுயமரியாதை இயக்கத்திலும், திராவிடர் கழகத்திலும், திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தொடர்ந்தது. 1883ஆம் ஆண்டு திருவாரூர்ல இருக்க தேவதாசி குளத்தை சேர்ந்த கிருஷ்ணசாமிக்கும் சின்னம்மாளுக்கும் மகளா பிறந்தாங்க ராமாமிர்தம். அந்த காலத்துல தேவதாசி குளத்துல பிறந்த ஆண்கள் இசைக்கலைஞராகி பிழைப்பு நடத்தணும். ஆனா கிருஷ்ணசாமிக்கு இசை வரல. அதனால தன்னோட தங்கைகளை நம்பியே பிழைக்க வேண்டியதா இருந்தது. தன்னோட தங்கைகளுக்கும் குழந்தை இல்லாததால ராமாமிர்தத்தை வளர்ப்பு மகளா தத்து கேட்டாங்க. ஆனா ஆண் வாரிசு தேவதாசி ஆக்கப்படுவது நடைமுறை இல்லைங்கிறதுனால கிருஷ்ணசாமியும் சின்னம்மாளும் அதுக்கு ஒத்துக்கல. அதனால அவங்க சகோதரிகள் அவங்கள வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. மூவலூர்ல இருக்க சின்னம்மாளோட தாயார் வீட்டுல இவங்க அடைக்கலம் பெற்றாங்க.
அவருடைய தந்தை கொடும் இந்த வறுமைகள் எல்லாம் தாங்க முடியாம தன்னுடைய மகளையும் மனைவியையும் காப்பாற்ற வழி இல்லாம ஊரை விட்டு வெளியே போறாரு. இதுக்கிடையில சின்னம்மாளோட தாயாரும் மரணம் அடைஞ்சதால சூழ்நிலை வெகுவா பாதிச்சது. அந்த சமயத்துலதான் கிருஷ்ணசாமிட்டு இருந்து மறுபடியும் ஒரு கடிதம் கிடைச்சது. அந்த கடிதத்தை பார்த்த உடனே கிருஷ்ணசாமி சென்னையில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. சின்னம்மாள் தான் சுகப்படாட்டியும் பரவாயில்ல, தன் மகளாவது நல்லா இருக்குன்னு சொல்லி ஆச்சி கண்ணுங்கிற தேவதாசி கிட்ட ராமாமிர்தம் அம்மையார வெறும் 10 ரூபாய்க்கும் பழம் புடவைக்கும் வித்துட்டு போனாங்க. சின்னம்மாள் குழந்தை பருவத்திலேயே இன்னொரு வீட்டுக்கு தானமாக கொடுப்பார்கள் என்றால் கூட பரவாயில்லை, சுவிகாரமாக கொடுப்பார்கள் என்றால் கூட பரவாயில்லை, விற்றிருக்கிறார்கள் இந்த அம்மையாரை. அவர்கள் அதை வருத்தம் தோன்ற சொல்லி இருக்கிறார்கள். 13 வயதுல வந்து பருவம் அடைகிற ராமாமிர்தம் அம்மையார் அதுக்கு முன்னாடி கல்வி, இசை, நாட்டியம்னு பல துறைகளிலும் வந்து சிறப்பா விளங்குறாங்க. பேச்சு வன்மை உடையவர்களாக வளர்க்கப்பட்டிருக்காங்க. தேவதாசிகளை ஆகணுங்கும் போது முதல்ல அவங்களுக்கான தகுதி ஏற்படுத்தணும்னா முதல்ல அவங்களுக்கு வந்து நாட்டியம் கற்பிக்கணும், இசை கற்றுக்கணும், சமஸ்கிருதம் கற்றுக்கணும், தெலுங்கு கற்றுக்கணும். ஏன்னா இசைக்கு அடிப்படையாக இந்த 2 மொழிகளும் இருக்குது. ஆனால் இது எதையுமே அவங்க வெளியில் வந்து ஒரு ஆற்றலாக செய்ய முடியாது. அதை அந்த அவங்களுடைய அந்த தொழிலோடு சேர்ந்து தான் வந்து அந்த திறமைகளும் பயன்பட்டிருக்கு. அப்போ அந்த சமஸ்கிருதத்தில் அந்த கிருதிகள் இதெல்லாம் படிக்கும்போது அதில் சொல்லப்படுற கருத்துக்கள் எல்லாம் பெண்ணுக்கு எதிராகவும் பெண்ணை மிக மோசமாக சித்தரிக்கக்கூடிய நடைமுறைகளும் இருக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு தான் அதெல்லாம் வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. வந்து தேவதாசிகளோட பெண் வாரிசு மீண்டும் தேவதாசிகளாக்கப்படுவது தான் அன்றைய நடைமுறை. அவங்களுக்குன்னு வேற எந்த மாற்று ஏற்பாடும் இல்லாததால அவங்க தன்னோட வாரிசை நம்பியே தன்னோட முதுமை காலத்தையும் கழிக்க வேண்டிய அவல நிலையில இருந்தாங்க. ஆச்சிக்கண்ண அம்மாளுக்கும் வாரிசு இல்லாததால ராமாமிர்தத்தையே மகளா தத்தெடுத்துக்கிட்டாங்க. ராமாமிர்தம் கொஞ்சம் வளர்ந்ததும் அவங்களையும் தேவதாசியா மாற்ற தண்டியம் பிடிக்கும் சடங்கையும் நிகழ்த்தினாங்க. அப்படி இவங்க தண்டியம் பிடித்த ஒரு பெண்ணாக இருந்ததுனால இவங்க யாரும் வந்து திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறது. இதையே வந்து கோவிலில் அவங்கள தேவதாசியாக மூவலூர் கோவிலில் தேவதாசியாக ஆக்குவதற்கும் அங்குள்ள அந்த ஊர் தாசிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மையார் அவர்கள் வந்து வெளியூரை சேர்ந்தவர்கள். தேவதாசி குலவழக்கப்படி ஆண்களோட வாரிசுகள் வந்து தேவதாசி முறையில் ஈடுபடுத்தக்கூடாது. பெண்களுக்கு எப்படி வந்து தேவதாசி முறை வந்து ஒரு கொடுமையாக இருந்ததோ அந்த குலத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் அது வந்து மிக கொடுமையான ஒன்றாக தான் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. இப்போ அந்த முறைப்படி நீங்கள் வந்து இந்த பெண்ணை வந்து தேவதாசி முறைக்குள் அனுமதிக்க கூடாது, மீறி அனுமதித்தீங்கன்னா நாங்கள் வழக்கு போடுவோம்னு சொல்லி ஏற்கனவே அந்த கோவிலில் இருந்த தேவதாசி பெண்கள் வந்து இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஒரு தாசியானவள் தனக்கு அடுத்த தலைமுறையில் ஒரு வாரிசை உருவாக்க வேண்டும், அதனால் அவங்களுக்கு வந்து தத்தெடுத்துக் கொள்வதற்கான சட்டமும் அவங்களுக்கு இருந்துச்சு. அம்மையாரை வளர்த்த தாயா இருந்தவங்க வந்து வருமானத்திற்கு என்ன பண்றது, இப்ப தேவதாசி முறையில் இல்லை அப்படின்னா தன்னுடைய வருமானம் என்ன ஆகுறதுன்றதுக்காக வருமானத்தை தேடி வந்து அவங்களை ஒரு வயதானவர்களுக்கு வந்து திருமணம் செய்து வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அம்மையார் வந்து இந்த திருமணத்தை வந்து கடுமையா எதிர்த்து தனக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்த நட்டுவனராக இருந்த சுயம்பு பிள்ளை என்பவரை, அவர் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள பேரளம் என்ற ஊரை சார்ந்தவர். அவர் வந்து இந்த மாதிரியான தேவதாசி முறைக்கு எதிர்ப்பான கருத்துக்கள் கொண்டவர் தான். அவர்களுடைய திருமணம் வந்து ரொம்ப எளிய முறையில் வெறும் உறுதிமொழி ஏற்பின் அடிப்படையில் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுயமரியாதை திருமணங்கள் சட்டமாக கொண்டு வரப்படுறதுக்கு முன்னாடி காலகட்டத்திலேயே எந்த சடங்கு சம்பிரதாயங்களும் இல்லாமல் ஒரு மாலை கூட இல்லாமல் வெறும் உறுதிமொழியின் அடிப்படையில் வந்து அம்மையார் அவர்களுடைய வாழ்க்கை இணையேற்பு வந்து நடந்திருக்கு. சுயம்பு பிள்ளையை திருமணம் செஞ்ச பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து தேவதாசி முறையை ஒழிக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. இதனால தன்னோட வாழ்க்கையை வாழ்றதுக்கே சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, பிச்சையே எடுத்தாலும் தெருவில் பாடியாவது தேவதாசி ஒழிப்பை பிரச்சாரமாக கொண்டு போகணும்னு முடிவு செஞ்சாங்க. பெண்மணிகளில் ஒரு பகுதியினர் கோயிலுக்கென்று நேர்ந்து விடப்படுவதும் பிறகு அவர்களுக்கு தேவதாசிகள் என்று பெயர் வைப்பதும் உரித்திர கணிகையர் என்று இலக்கியங்களில் பாராட்டி சொல்வதும் கணிகையர் என்று பேசுவதுமாக சங்ககாலம் முதல் நிகழ்ந்து வந்த ஒரு பெரிய இலக்கிய மோசடி ஆகும். கோவில் சார்ந்து ஒரு தேவதாசியாக ஒரு பெண் ஆக்கப்படும் போது அவளுக்கு கோவில் மூலமாக வருடத்துக்கு தேவையான நெல்,
ஒரு நிலம், அந்த நிலத்தில் விளையக்கூடிய நெல், தங்குவதற்கான வீடு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து உணவு தேவைக்கும் இருப்பிடமும் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அப்போது இது எல்லாம் தேவதாசி தொழிலை விட்டுவிட்டு போகிறேன் என்று சொன்னாக்கா இது எல்லாம் வந்து பறிக்கப்படும். பொருளாதாரம் சார்ந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் வந்ததுனால தான் அவங்க வந்து இந்த தேவதாசி தொழிலை விட முடியாமல் விடாப்பிடிய பிடிச்சிக்கிட்டு அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு அவங்க வந்து மூவலூர் ராமாமிர்தம் நம்புகிறாங்க. அதன் பொருட்டு தான் வந்து இதை முத்துலக்ஷ்மி ரெட்டிக்கு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கோவில் சார்ந்த நிலங்களையும் வீட்டையும் அவங்களுக்கே உரிமையாக்கி சாசனம் செய்து கொடுத்து விட்டால் அவங்களுக்கு வந்து இந்த முறையை விட்டு விலகிறதுக்கு சம்மதிப்பாங்க. இந்த போராட்டம், அது தேவதாசி முறை ஒழிப்பு, அது சட்டத்துக்கான போராட்டம், அப்புறம் சமூகத்தில் நடந்த போராட்டம், இந்த ரெண்டையும் பார்க்கும்போது எப்படி டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் வந்து சட்டசபை மூலமாக இந்த தீர்மானம் கொண்டு வருவது அப்படி போராடிக்கிட்டு இருக்காங்களோ அதே போல அதற்கு இணையாக அதைவிட கடுமையான பணி ராமாமிர்தம் அவர்கள் மேற்கொண்டது. ராமாமிர்தம் அம்மையார்தான் 20ஆம் நூற்றாண்டில் ஓர் பேர் இயக்கத்தில் பங்கு கொண்டு திராவிட இயக்கத்தில் தேவதாசி ஒழிப்பு மசோதாவுக்கு அது சட்டமாகுவதற்கு துணை நின்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட ஒரு சிறப்புக்குரிய பணி வேறு எதுவாக இருக்க முடியும். தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்து பல முறை முயன்றும் அமல்படுத்த முடியாமல் போகுது. இதற்கிடையில் வந்து உலக போர் வருது, அதனாலேயும் இயல்பாகவே காலதாமதமாகுது. இதனால் வந்து நீண்டுகிட்டே போகுது வந்து. அதுவும் இல்லாமல் தேவதாசி முறையை ஆதரிக்கக்கூடியவர்களாகத்தான் அன்றைக்கு சட்டமன்றத்தில் இருந்த எல்லோருமே இருந்திருக்கிறாங்க. பெரும்பாலுமே வந்து 1930ஆம் ஆண்டு அந்த மசோதா சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு பல ஆண்டுகள் விவாதிக்கப்பட்டு 1940ல் தான் நடைமுறைக்கு வந்தது. அவ்வளவு ஆண்டு காலம் அது விவாதத்தில் இருந்தது, நடைமுறைக்கு வராமல் அவ்வளவு துன்பப்பட வேண்டியதாக இருந்தது. அது சட்டமாவதற்கு, அந்த முறையை ஒழிப்பதற்கு, ஒரு நிறுவனம் ஆகிவிட்ட ஒன்றை அந்த தீமையை ஒழிப்பதற்கு கூட இவ்வளவு ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன. அந்த தீமையை சுட்டிருக்கின்ற ஒரு மகத்தான பணியை செய்தவர்கள்தான் ராமாமிர்தம் அம்மையார். சட்டம் இயற்றி தேவதாசி முறையை ஒழிக்கிறது ஒரு வகை, ஆனா ராமாமிர்தம் கையாண்டது இன்னொரு வழி. தேவதாசி முறையால பாதிக்கப்பட்ட பெண்களோட வீட்டுக்கே போய் அவங்க கிட்ட பேசி அதோட கஷ்ட நஷ்டங்களை எடுத்து கூறி அவங்கள மனதளவுல தயார்படுத்தினாங்க. அதோட மட்டும் இல்லாம அதுல இருந்து வெளியேறக்கான எல்லா உதவிகளையும் செஞ்சாங்க. அந்த தேவதாசி குல பெண்களை எல்லாம் சேர்த்து ஒரு அமைப்பை உருவாக்கினார். அந்த அமைப்புக்கு பெயர்தான் நாகப்பாசத்தார் சங்கம். அது ஒரு சாதி, ஒரு சாதி அமைப்பாக அதனை கருதி இவர்கள் ஒரு மாநாட்டை மாயவரத்திலே நிகழ்த்தினார்கள். அதை பற்றியெல்லாம் பெரியாரின் நண்பரும் தமிழ்த்தென்றல் என்று தமிழகத்தரால் போற்றப்பட்டு வருகின்ற திருவி கல்யாண சுந்தரனார் திருவிக்கா அவர்களால் அந்த மாநாட்டிற்கு அழைக்கப்பட்டு அந்த நாகப்பாசத்தார் மாநாட்டில் பெரியாரும் அம்மையாரும் திருவிக்கா அவர்களும் பேருரையாற்றியிருக்கிறார்கள். அந்த நாகப்பாசத்தார் மாநாட்டில் அவர் இயற்றிய தீர்மானங்கள் என்பது தேவதாசி பெண்களாகிய நாம் குடும்ப பெண்களைப் போல நாமும் கணவன் மனைவி பிள்ளைக்குட்டிகள் என்ற வாழ்க்கை முறையோடு ஒத்து வாழ வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை முன்மொழிந்து அதை வடிவப்படுத்துகின்ற பணியை மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவர்கள் செய்து வந்தார்கள். ஒரு சுயமரியாதை வாலிபர் மாநாட்டில் இவங்க வந்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போய் அந்த மாநாட்டில் பேசுகிறாங்க, இந்த மாதிரி புரட்சிகரமான வாலிபர்களே, நீங்கள் வந்து பேசுகிற புரட்சியெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு பெண்ணை தேவதாசியாக பொட்டு கட்டப்பட்ட ஒரு பெண் வந்து அது வேண்டாம் என்று ஒருவருக்கு மனைவியாக வாழ விரும்பி வந்திருக்காங்க, அந்த பெண்ணை மணந்து கொள்ள துணிச்சல் உள்ளவர்கள் உங்களில் யார் அப்படின்னு கேட்டு அங்கே ஒருவர் வந்து நான் தயார் அப்படின்னு சொல்லி எழுந்து அந்த மேடையில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதை அந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க, ஐயோ இப்போ நம்ம பொண்ணு வந்து இங்கே வீட்டில் இருந்தால் அது எவ்வளோ பெரிய வருமானத்துக்கான வழி, இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா அப்படின்னு தான் அவங்க மேலே கோபமாக இருப்பாங்க.
இந்த முறையை ஒழிக்கிறதுக்கு போராடினதுனால அவங்கள அந்த பெண்களே வெறுக்கிறாங்க, அந்த சமூகம் வெறுக்குது. இதை எதிர்த்து அவங்க நிற்கிறாங்க. தேவதாசிங்கிற இழிவை போக்க ராமாமிர்தம் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அந்த குலத்து பெண்களாலேயே மிகுந்த இன்னல்களுக்கு ஆட்பட்டாங்க. அவங்க மேலே வந்து ஒரு கொலைப்பழியை வந்து சுமத்துறாங்க. ராமாமிர்தம் அம்மையார் ஒரு பெண்ணை கொலை செய்ததாகவும் அதற்காக வந்து அவங்களுக்கு வழக்கு போடப்பட்டது. இந்த வழக்கை வந்து ராமாமிர்தம் அம்மையாரே வந்து கையில் எடுத்து அந்த பெண்ணை, எந்த பெண் கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டாங்களோ அந்த பெண்ணையே தேடி கண்டுபிடிச்சி நீதிமன்றத்தில் வந்து நிறுத்தினாங்க. மேலும் அந்த பெண்ணுடைய வாயலை அவங்க என்னென்ன கொடுமைகள்லாம் அனுபவிச்சாங்க, அவங்கள வந்து மறைச்சி வைக்கிறதுக்காக என்னென்ன சித்திரவதைகள் நடந்ததுன்றதை சொல்லி அந்த வழக்கிலிருந்து அவங்க விடுபடுறாங்க. வழக்கிலிருந்து குற்றமற்றவர்கள்னு நிரூபணம் ஆனாலும் இந்த சமூகத்திலிருந்து அவங்க வந்து அவங்களுக்கான கொடுமைகள்லேருந்து அவங்களால விலகவே முடியல. தொடர்ச்சியாக அந்த கொடுமைகளுக்கு ஆட்பட்டுட்டே இருக்காங்க. அவர்களுடைய குலத்தை சேர்ந்தவர்களே அவரை வெறுக்கிற அளவுக்கு, என்ன இப்படி இவர்கள் செய்கிறாரே, நம் குலத்தொழிலுக்கு எதிராக நிற்கிறாரே என்று அவர் மீது பழி சுமத்துகிற அளவுக்கு அவருடைய மூவலூர் ராமாமிர்தத்தோர் அம்மையாருடைய பணிகள் அமைந்திருந்தன. ஒரு தேவதாசி பெண்ணோட வீட்டில் வந்து சிறிது காலம் இவங்க தங்க வேண்டியதாக இருந்திருக்கு. அந்த வீடுகளில் வந்து ஒரு அம்மா வந்து இவங்களுக்கு ஒரு பால் கொடுத்துருக்காங்க. அந்த பாலை குடிக்கும் பொழுது அந்த பாலோட சூடு தாங்காமல் இவங்க கீழே ஊற்றிட்டுருக்காங்க. அந்த பாலை வந்து சோதனை பண்ணி பார்க்கும்பொழுது அதில் விஷம் கலந்துருக்கு அப்படின்றது தெரிய வந்தது. கூட இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து இதை காவல்துறையில் வந்து நம்ம தெரிவிக்கணும், இது நிச்சயமாக வந்து உங்களை கொலை செய்யும் நோக்கோடு தான் இது செயல்பட்டுருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த மக்களுடைய அறியாமையை நினச்சி தான் வந்து வேதனையாக இருந்தது. இப்படி கூட அவங்களுக்காக உழைக்கிறவங்களுக்கு அவங்களே நஞ்சு கொடுத்து கொல்ல பார்த்தாங்க அப்படின்னா அதையும் பொறுத்து கொண்டு நம்ம வந்து எதிரியோட போராடுறது வேற, நம்ம யாருக்காக போராடுறோமோ அவங்க வந்து இவ்வளோ தூரம் எதிர்ப்பாக நடந்துக்கும் போது அதையும் பொறுத்துக்கிட்டு அந்த மக்களுக்காக போராடுறதுக்கு அவ்வளவு பெரிய அருள் உள்ளம் வேணும். பெரியாரும் திருவிக்காவும் அவங்களுக்கு வந்து உற்ற துணையாக இருந்து இவங்க வந்து உங்களுக்கு நல்ல பேச வருது, நீங்கள் வந்து ஒரு பேச்சாளராக ஆகலாம் அப்படின்னு வந்து திருவிக்கா தன் செல்லுமிடம் எல்லாம் கூட்டங்களுக்கு அவங்கள அழைச்சிட்டு போயிருக்காரு. அவங்கள மேடையேற்றி பேச வச்சிருக்கிறாரு. தமிழ் மேலே இருந்த ஆர்வத்தால் சங்கீதத்தை நிறுத்திட்டு சிங்காரவேல் பண்டிதர்கிட்ட தமிழ் கற்றுக்க ஆரம்பித்தாங்க. அப்போது அவர் ராமாமிர்தம் அம்மையார்கிட்ட காந்தியாரின் தேவதாசி எதிர்ப்பு குறித்த வழுக்கி விழுந்த சகோதரிகள்ங்கிற கட்டுரையை காமிச்சாங்க. அதை படித்த உடனே ராமாமிர்தம் அம்மையார் கண் கலங்கி அழுதாங்க. சிங்காரவேல் பண்டிதர் என்பவர்கிட்ட வந்து அவங்க வந்து அந்த தமிழ் கற்றுக்கொள்ளும் போது அவங்க வந்து அன்றாடம் செய்திகளை வாசிக்கிறதுக்கான பழக்கம் வருது. அப்போ தான் அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிகளில் மீதான ஈடுபாடும் வருது. ஏன்னா அவங்க கணவர் சுயம்ப பிள்ளை வந்து காங்கிரஸில் ஈடுபாடு கொண்டவராகவும் வெள்ளையர் ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உள்ளவராகவும் இருந்ததுனால அதுவும் வந்து சாத்தியமாகுது. வந்து அப்படித்தான் வந்து அவங்க வந்து அரசியலுக்குள்ளே வராங்க. காந்தி மேலே தீவிரமான பற்று கொண்டிருந்த ராமாமிர்தம் கதர் பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. காந்தியை வந்து அவங்க சந்திக்கிறாங்க, காந்திய வழியில் வந்து அவங்க பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. கதர் ஆடை அப்படின்ற ஒன்ற கதர் ஆடை பிரச்சாரங்களை வந்து பெரியார் மிக தீவிரமாக கையில் எடுத்துக்கொண்டிய சூழலில் ஊர் ஊராக வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து கதரை வந்து பிரச்சாரம் செய்யணும், குறிப்பாக தேவதாசி பெண்களை வந்து கதர் உடுத்த செய்து அவர்களுடைய ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு பங்கு வந்து ராமாமிர்தம் அம்மையார் அவர்களுக்கு இருக்குது. கதருடைய மூட்டைகளாக சுமந்து கொண்டு போனது மட்டும் இல்லாமல் அந்த ராட்டினத்தையும் கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ராட்டினத்தை வந்து சுழற்றி அந்த நூலை சுழற்றின வாரியே வந்து அவங்க கச்சேரிகளில் பாடின பாட்டை எல்லாத்தையும் பாடி மக்கள் கூட்டத்தை வந்து அங்கே திரட்டுறாங்க. ஒரு முறை காந்தி காங்கிரஸ்காரர்கள் குடிசையில் தான் வாழணும்னு சொன்ன உடனே ராமாமிர்தம் தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை அமைச்சு அதில் வாழ தொடங்கிட்டாங்க. அம்மையார் அவர்கள் அப்போ இருந்தது வந்து ஒரு ஓட்டு வீட்டில் இருந்திருக்காங்க. காந்தியோட இந்த சொல்லை நம்ம கடைபிடிக்கணுன்றதுக்காக தன்னோட ஓட்டு வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு குடிசை வீட்டை போட்டு அதில் இருந்திருக்கிறாங்க. அந்த குடிசை வீட்டோட முன்பகுதியில் வந்து கதர் உடுத்தியவர்கள் மட்டும்தான் வந்து உள்ளே அனுமதி, கதர் உடுத்தாதவங்களுக்கு வந்து அனுமதி கிடையாதுன்ற மாதிரியான வாசகங்கள் கொண்ட பலகைகளை வந்து தொங்க விட்டு தன்னுடைய பிரச்சாரங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்க செய்துக்கிட்டே வந்திருக்காங்க. அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டில் இந்தியர்கள் யாரும் கொடிபிடிச்சு செல்லக்கூடாதுன்னு வெள்ளை அரசாங்கம் உத்தரவு போட்ட உடனே ராமாமிர்தம் கொடியையே சேலையாக உடுத்திட்டு நடந்து போனாங்க. இதுக்காக தமிழ்நாட்டு வீரமணின்னு பாராட்டவும் பெற்றாங்க.
இதே பாணியில் வந்து அவங்க இன்னொரு சிறப்பான ஒரு வேலையும் செய்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு இருந்த அரசால் வந்து மேடையில் வந்து பேசக்கூடாது, மேடைகளில் பிரச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு அம்மையார் அவர்களுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க. ஆனால் அம்மையார் எப்படி வந்து கொடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடியை உடையாக உழுத்தி வந்து அவங்க பேரணியில் போனாங்களோ, அதே மாதிரி அந்த மேடையில் தாம் பேச நினைத்த எல்லாத்தையுமே வந்து ஒரு கரும்பலைகளை எழுதி அதன் மூலயமா வந்து பிரச்சாரத்தை தொடர்ந்தவங்க. அப்போ இதனால் வந்து அவங்க கிட்ட இருந்து என்ன ஒரு தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை மீறி பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழலை வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மேடையில் அவங்க நாடகம் நடத்திட்டு இருக்கும்போது அது எல்லாமே வந்து கடவுள் மறுப்பு கொள்கைகளை ஆதரித்து நடத்தப்பட்ட ஒரு நாடகம். அப்போ கூட்டத்திலேருந்து ஒரு நபர் கையில் அருவாளோட மேடையில் ஏறி மேடையில் நடிச்சிட்டு இருந்த மூவலூர் ராமாமூர்த்தனுடைய கூந்தலை பிடிச்சி இழுத்து அறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வாயடைச்சு போய் அதிர்ச்சியானாங்களே தவிர யாருமே அதை எதிர்க்க துணியில்லை. அவ்வளோ பயம் இருந்துச்சு எல்லாருக்கும். காங்கிரஸில் இருக்கும்போது இருந்தே பெரியாரோட நட்போடு இருந்தாங்க ராமாமிர்தம். காந்தியார் மேலே எவ்வளோதான் பற்றி இருந்தாலும் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கு காங்கிரஸில் இடம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பெரியார் வெளியேறினாங்க, கூடவே ராமாமிர்தமும் வெளியேறிட்டாங்க. 1925 வகுப்பு வாரி தீர்மானத்தை காஞ்சிபுரம் தமிழ் மாகாண காங்கிரஸ் மாநாட்டில் முன்மொழிந்தபோது அத்தீர்மானத்தை ஆதரித்து பேசியவர்களும் எதிர்த்து பேசியவர்களுமான இரண்டு கோஷ்டிகள் உருவாகின. வகுப்பு வாரி தீர்மானத்தை வற்புறுத்தி 1920 முதல் 1925 பெரியார் அவர்கள் கடுமையான உட்கட்சி போராட்டத்தை நிகழ்த்தி வந்தார்கள் காங்கிரஸில். அதற்கு ஒரு இறுதி முடிவு 1925 காஞ்சிபுரம் தமிழ் மாகாண காங்கிரஸ் மாநாட்டில் நிகழ்ந்தது. பெரியாருக்கும் மணியம்மைக்கும் திருமணம் நடந்த போது ராமாமிர்தம் பெரியாரை பார்த்து, உங்களுக்கு வாரிசாகக்கூடிய தகுதி எனக்கு கூடவா இல்லைன்னு கோபமா வருத்தத்தோட கேட்டாங்க. அதன் பிறகு தீகாலிருந்து பிரிஞ்சு திமுகல இணைஞ்சாங்க. திமுகவுலயும் வந்து அவருடைய அந்த பிரச்சாரம் இதெல்லாம் வந்து ரொம்ப அண்ணா அவர்களால் மதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய சமூக தொண்டுக்காக முதல்ல அவங்கள வந்து அந்த ஒரு அரசியல் மேடையில் பாராட்டி கேடயம் வழங்கிறது அப்படிங்கிறதுல ராமாமிர்தம் அம்மாவுக்கு அந்த கேடயம் வழங்கப்பட்ட செய்தியை வந்து அன்றைக்கி எல்லாரும் பெருசாக பேசியிருக்கிறாங்க. ராமாமிர்தம் பேச்சாளர் மட்டுமல்ல, அவங்க ஒரு எழுத்தாளரும் கூட. அவங்க எழுதிய கட்டுரைகள் இன்றைய காலகட்டத்தோடும் ஒத்துப்போகுது. சகோதரத்துவம் பற்றி அவங்க எழுதிய இஸ்லாமும் இந்தியர் நிலையங்கிற கட்டுரையும், மொழி திணிப்பை எதிர்த்து அவங்க எழுதிய தாயை கண்டேன்கிற கட்டுரையும் அதற்கான சிறந்த உதாரணமாக விளங்குது. அவங்க வச்ச பேர் பாருங்க, தாசிகளின் மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர். நீங்கள் அந்த பழைய கால படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களை வந்து எல்லாரும் அப்படி திட்டுவாங்க. அந்த கதாநாயகன் வந்து இப்படி ஒரு வீட்டுக்கு போயிட்டான், அவ்வளோதான், அவங்க வந்து மொத்தமாக அவன் சொத்தெல்லாம் எழுதி வாங்கிடுவாங்க, இனிமே அவன் எங்கே உருப்பிட போகிறான், அவன் தெருவில் தான் நிற்பான், இப்படியெல்லாம் வந்து கதாநாயகர்கள் திட்டு வாங்குவாங்க. அதே மாதிரி அந்த பெண்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக நடந்து எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்குவாங்க. அது இரத்த கண்ணீர் தான் அதுக்கு சிறந்த உதாரணம். அதை படிக்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு வந்து. ஏன்னா அந்த நான் படித்த அந்த குணபூஷணி அப்படிங்கிற கேரக்டர் வந்து, குணபூஷணிங்கிற கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப புரட்சிகரமான ஒரு பெண்ணா வந்து எனக்கு தெரிஞ்சாங்க வந்து. அது மட்டுமல்லாமல் தமயந்தி என்ற ஒரு கதையையும் எழுதினார். இந்த இரண்டு செய்திகளும் அவர் எழுதியதனுடைய நோக்கம் அந்த தேவதாசி குலத்திலிருந்து அந்த பெண்களை மீட்டெடுத்து குடும்பமாக நடத்த வேண்டும், அவர்கள் தனிப்பட்டு நிற்கக்கூடாது, அவர்களும் மற்ற பெண்களைப் போல உரிமையுடையவர்களாக திகழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை அவர்களுக்கு ஊட்டியவர் அவர்கள். அதுக்கு பிறகுதான் எனக்கு இவங்களை பத்தி நூல் எழுதணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தேடலை நான் ஆரம்பிச்சேன். ராமாமிர்தம் தன்னோட முதுமையிலையும் செயல்பட்டுட்டே இருந்தாங்க. தன்னோட பார்வை குன்றிய நிலையில கூட வேறொருத்தரை செய்தித்தாள்கள் படிக்க சொல்லி நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. தன்னோட கடைசி காலத்துல மயிலாடுதுறையில இருக்க நீதிமன்றத்துல கௌரவ மாஜிஸ்ட்ரேட்டாகவும் செயல்பட்டாங்க. பெண்கள்னா பெண்ணுரிமை பத்தி தான் பேசணும், இல்ல மொழி உரிமை பத்தி, நாட்டு உரிமையை பற்றி, இன விடுதலையை பற்றி அவ்வளவு பேசியிருக்காங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஒரு படைக்கு அதிகாரியாக தலைமை தாங்கி
நடந்து வந்திருக்காங்க. போராட்டம், மறியல் போராட்டம் நடத்தி 1.5 மாசம் ஜெயிலில் இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் சிறைக்கு போன பெண்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது நோக்கத்துக்காக, பொது வேலைக்காக. ராமாமிர்தம் அம்மையாரோட பொது வாழ்வை கௌரவிச்சு அண்ணா அவங்களுக்கு ஒரு விருது வழங்கினாங்க. அந்த விழாவில் பேசும்போது அண்ணா, இந்த விருதோட சேர்த்து மூதாட்டிக்கு நமது இதயத்தையும் தருகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து கலைஞர் 3வது முறையாக ஆட்சியில் அமரும் பொழுது ராமாமிர்தம் அம்மையாரை வந்து கௌரவப்படுத்தும் விதமாகவும், அவர்களுடைய வேலைகளை வந்து இங்கே நினைவு கூறும் விதமாகவும் திருமண திட்டம் ஒன்றுக்கு வந்து ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை திட்டம்ன்ற வந்து பெயர் வைத்திருக்காங்க. குடும்பம், கணவன், பிள்ளைகள்னு வாழ்றது ஒரு வகை, கொள்கை, கட்சி, போராட்டம்னு வாழ்றது மற்றொரு வகை, குடும்ப வாழ்க்கையோடு சேர்ந்து கட்சி வாழ்க்கையும் வாழ்றது 3வது வகை. இதில் ராமாமிர்தம் 2வது வகை. இப்படி இருக்கிறவங்க ஒரு சிலர் தான், அவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். அதில் ராமாமிர்தமும் ஒருவர். இது வந்து ஒரு பெண்ணுடைய ஒரு சமூக பயணம், ஒரு போராளியோட பயணம். 10வது நூற்றாண்டிலிருந்து 20வது நூற்றாண்டு வரை சுமார் 1000 ஆண்டுகள் அந்த தேவதாசி முறை நிறுவனமாகத்தானே இருந்திருக்கிறது. அதை மாற்றி அமைப்பதற்கு ஒரு ராமாமிர்த தம்மையார் அவர்கள் கிடைத்தார்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெண் தலைவராக அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்முடைய இந்த வரலாற்றுக்கே பெருமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து போராட்டங்களை கையில் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அதிகமாயிட்டே இருக்குது. அந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே பெண் போராளிகளான, அதுவும் ராமாமிர்தம் அம்மையார் வந்து முதல் பெண் போராளி அப்படின்னு அறியப்பட்டவங்க, அவங்களுடைய வரலாறுகள் மிக முக்கியமானதாக இருக்கும். நிச்சயமாக இந்த மாதிரியான வரலாறுகளை நாம் தவிர்க்காமல் வாசிப்பது மட்டும்தான் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு நன்றி கடனாக இருக்கும்.